ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமி எடுப்பேன் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமியாக பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எதாவது வந்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த ஸ்பில்லியும் குறையும் கொடுத்து நீங்கள் சாப்பிட்லங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பார்த்து நம்ம பசி நீனும் செகண்ட் சீனியும் சாப்பிடணுமா, இல்லை இல்லை எங்களுக்கு வேணாம், நீயே சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பசி நீ செகண்ட் சீன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம வெளில போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளில என்ன நடக்குதுங்கிறத காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடந்துட்டுருக்குங்க. ஜெயிக்கிற அவங்களுக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுக்குறங்க மாதிரி. அப்போ நம்ம எழுதிருக்கல கிங்டம் சர்வா, நம்ம ஹீரோ டீம் சர்வா பேசிட்டு இருக்கல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரு ஸ்டோன் ஸ்ட்ராங்கான ஸ்டோன் இதை கீழே கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க அகாடமியில் இருக்கிற ஒரு எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ இவ்வளோதான் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே மதிப்பு வச்சுருக்கியா, அதுக்கு டீச்சரே கிடையாது, அண்ட் இப்போ அவங்க சர்வா நீ வந்து பேசிகிட்டு இருக்க உங்கிற மாதிரி கலைச்சிட்டு இருக்காருங்க. நான் என்ன ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பப்பட் மாதிரி ஒன்று வெளில எடுத்து காட்டுறாருங்க. அப்புறம் நான் அவர் என்ன சொல்கிறேன்னா, டீச்சரே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜெயிக்க போகிறாங்க, நானும் பார்க்க போகிறேன், இது எப்போ இருந்தாலும் எங்கள் அகாடமிக்கு தான் கிடைக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல. அதுக்கு நம்ம எழுத என்ன சொல்கிறேன்னா, அதையும் நம்ம பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள கல்பனை ஸ்டோன்ஸை கல்பனைக்கவங்களாம் வந்துட்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால அந்த இருக்கு அவங்களாம் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் ஸ்பில்லுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஒரு 5,000 points 6,000 points தான் வச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டீமோட அட்டானும் வருதுங்க. அப்போ நம்ம பசின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோன் கல்பனிப்பாங்களே, அதான் அந்த கோர் ஸ்டோன் இருக்குல்ல, அதை கல்பனிப்பாங்களே, அதை காட்டுறாங்க. அது ரொம்ப ஹை லெவலில் இருக்குதுங்க. அதை பார்த்தா அந்த எழுதுற ஷாக்காக எதாவது, இது எப்படி உங்களுக்கு அடிச்சுடு, அப்போ டீமன் கிங்கை வந்து அடித்து அட்டாக் பண்ணியிருக்கீங்களா அந்த மாஸ்டருங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து நம்ம பசினை போய் கொடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுனாங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒளி மாதிரி வீசுறீங்க அந்த ஸ்டோனோட ரிஃப்ளெக்ஷனால். அதை பார்த்து இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் இல்யூஷனில் இருக்கோம் இல்யூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், இந்த விஷயம் உனக்கு எப்படி கிடச்சிடு, உனக்கு எப்படி கிடச்சிடு, உனக்கு எப்படி கிடச்சிருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அங்கே கடந்ததே நான் அள்ளிட்டு வந்தேன்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா, ஏய் இவனுக்கு எபிலிட்டியே இல்லை, இதை நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோங்கிற மாதிரி அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பசினே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா, அவனை எபிலிட்டியால் தான் எடுத்துட்டேண்ணா, நீங்கள் எல்லாருமே என்ன போனீங்க, உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கலன்னா ஏன் இவன் மேலே இவ்வளோ பொறாமப்படுறீங்க, இவன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இவன் கஷ்டப்பட்ட கல் பண்ணிட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் கூட போயிடுறாருங்க. போய் என்ன சொல்கிறேன்னா, அவனை எபிலிட்டியெல்லாம் கல் பண்ணிட்டு வந்தான், இதை யாராவது எடுத்தீங்கன்னா நான் தேவையில்லாமல் அவனை ஏதாவது சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுற நிலைமைக்கு என்னை தள்ள வச்சிடாருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கலாம், சரி வேறு வழி இல்லை, அவன் எவ்வளோ கல் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஸ்கோர் என்னங்கிற மாதிரி பார்க்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட ஸ்கோரை சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மொத்தமாக கல்பனிக்க வச்சிருக்க வேல்யூவும் நம்ம ஃபஸ்ட் சீனியர் செகண்ட் சீனியர் கல்பனிக்க வச்ச வேல்யூவும் மொத்தம் வந்து 2 million மாதிரி சொல்கிறாங்கண்ணா. அதை கேட்டு சுற்றி இருக்கவங்கலாம் பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்கண்ணா. அப்புறம் அந்த பப்பட்டை நம்ம ஹீரோக்கு தாங்க கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிங்டம்ல இருக்க எழுதர் இருக்காரு இல்லைங்க, அவர் போய் அந்த இன்னொரு எழுதர் நம்ம கலாச்சாங்களா ஆப்போசிட் டீம் அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறேன், என்னப்பா பப்பன் போயிடுச்சிடோ, உங்கள் அக்கா நம்ம ஜெயிக்க போகிறாங்க, நீங்கள் டீச்சரே இல்லை அவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க, நீங்கள் கடைசியில் எங்கள் கல்டம் பேச்சோம் பாட்டியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவள் கோவப்பட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம வீடு அப்படியே வந்து அவனோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் அந்த பப்பன்ட்ட வச்சு எப்படி வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுறது, நம்மளோட மானாலஜியை இதோட இன்க்ளூட் பண்ணோம், அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு, இது நம்ம ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கோம், இது ஹை லெவல் வேறு, இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளும் ஒரு பெரிய அளவு நம்மளை ஒத்து போகணும், நம்மளும் ஸ்ட்ராங்கானவனு இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பப்பட்டோட இவனோட லிங்க் வந்து இன் பண்ணுறாங்க. அதாவது அவன் மானாலஜியாக அதுக்கு கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த அகாடமிலேயே இன்னொரு இடத்துல கட் பண்ணாங்க. அந்த பார்த்தா நம்ம டீச்சர் வந்து நம்ம அகாடமிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாருங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த பப்பட் கிடச்சிடலாம் யோசிச்சுப்பட்டு, அவனுக்கு அந்த பப்பட் கிடச்சிடும், அதையும் ஹை ஸ்கோர் எடுத்திருக்கான், அதுவும் என்னோட ஸ்கோரையும் அவன் எப்படி இவ்வளோ இது பண்ணிட்டான், என்னால் நம்ப முடியல, இருந்தாலும் இவன் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான பையனாக தான் இருக்கான், இவன் உண்மையிலேயே வந்து மனுஷனா அது டவுட்டாக தான் இருக்குது, அவ்வளோ ஸ்பில் அவ்வளோ கோட்ஸையும் கல் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமல் இந்த பப்பட்டை அவன் கண்ட்ரோல் பண்ணும்போது அவன் கேர்லெஸ்னஸ்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுது, சரி நம்ம அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி போய் அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் இந்த டீச்சர் போயிட்டுருக்காருங்க. ஹீரோ ரூமுக்குள்ளே போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய மானாடஜியோட லெஸ்கஷன் கிடைக்குதுங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே எதுவும் ஒன்று தப்பான இருக்குது, அந்த பப்பட் ஏதோ ராங் ஆக்டிவேட் ஆச்சு போல இருக்குது, ஏதோ டார்க்னஸ் இருக்கு போல இருக்கு, நான் எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஸ்டூடெண்ட் உள்ள இருக்கா இந்த கடை உடச்சிட்டு தான் உள்ளே போகணுங்கிற மாதிரி கடை உடைக்கலாருங்க. உடச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பப்பட்டுக்கு வந்து அவனோட மானாடஜி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் டீச்சர் அன்னு விட்டு யாரா நீ
இப்பதான் உன்னால முடியுது. நானே இதை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த தெரியுமா? நான் இவ்வளவுதான் டீச்சர் வந்து என்னாலயும் அதை பண்ண முடியல. ஆனா உன்னால எப்படா பண்ணிட்டு இருக்க நீங்கிறமே பார்த்துட்டு இருக்காருங்க அவரு. அதுக்கப்புறமா நம்ம டீச்சர் இதே ஸ்டாப் பண்ணிட்டா உனக்கு ஏதாவது ஆயிரம் போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்குள்ள நம்ம இங்கிலும் வந்தா இந்த பப்பட்டை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாங்க. அவனை மாநாடுல இன்க்ளூட் பண்ணேன். அப்புறம் அந்த பப்பட்டை அவன் நம்ம இதுல கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் பார்த்தா நம்ம டீச்சர் பயங்கரமா ஷாக்கா இருக்காருங்க. இவன் பப்பட்டை இவன் கம்ப்ளீட் பண்றான்னா இப்ப என்ன லெவல்ல இருக்கானே தெரியலையே. என்ன ஒரு லெவல் இருக்கவங்களால தான் இந்த பப்பட்டை ஓரளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஆனால் இது எப்படி இவன் பண்ணாங்கிற மாதிரி பார்க்குறாங்களே. அப்போ நம்ம ஹீரோ அந்த பப்பட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, ஆ நல்லா தான் பண்ணியிருக்கப்பா, நல்ல ஒர்க்காக இருக்குது, நல்ல பப்பட் தான் அது, கண்ட்ரோல்னா ஈஸியாக தான் பண்ணுறேன், ஏன் அளவுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி உன்னை செக் பண்ணி பார்க்கலாமாங்கிற மாதிரி கேட்கலாருங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே டீச்சர் பக்கத்தில் வராருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட கையை நம்ம டீச்சர் தொட்டு பார்க்குறாருங்க. இவனோட மான லெவல் ஏன் எனக்கு வேரியேஷன் ரொம்ப பயங்கரமாக தெரியுது, அதுவும் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மானம் அப்படி என்ன அவன் வச்சுருக்கான், என்ன 500 நான் இப்போ 400 வந்தேன், இவன் இப்போ 500 மான லெவல் லெவலில் இருக்கான், இவன் ஸ்பிரிச்சுவல் பவரும் அதிகமாக இருக்குது, இவனோட பாடியே ரொம்ப யூனிக்காக இருக்குது, இது மாதிரி ஒரு மான லெவலோட வேரியேஷன் வேறு எவன்கிட்டையும் தெரியல. அதுக்கப்புறம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டீச்சர் நீங்கள் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் டீச்சர், உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியல டீச்சர், உங்களை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு என்ன கடவுள் ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாரு, உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் 10th senior செகண்ட் சீனியர் லெவலுக்கு கூட என்னால் வர முடியல, நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னால் என்னோடய பவரை ஏர்ன் பண்ண முடியல, ப்ளீஸ் டீச்சர் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என்ன இந்த அக்காடமி விட்டு வெளில போவெல்லாம் சொல்லிடுறீங்க, ப்ளீஸ் நான் கைமே தூங்காமல் கூட ப்ராக்டிஸ் கூட பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம டீச்சரு, யாரா நீ, நீ என் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கடா, நீ இந்த அக்காடமி விட்டு நீ இவ்வளோ போகிறா இருக்குன்னு தெரிஞ்சால் போயிடுவடா, சரி நீ இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணு கண்டிப்பாக பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம டீச்சர் மன உடஞ்சி போயிடுறது, இவன் இப்போ ஏன் என் லெவலுக்கு வந்துட்டான், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் இவன் தான் இந்த உலகத்துலேயே பவர்ஃபுல்லான ஆள், இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல, 2 தனியாக விட்டு போனேன், அதுக்குள்ளே இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டேன், என்னால் நம்ப முடியல, இவனோட கல்ச்சர் மட்டும் வேறு லெவலில் இருக்குது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேனே தெரில, சரி போ நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நானும் வெளில போய் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய லெவலோட உன்னோட லெவலோட நான் அதிகமாக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீச்சர் அப்படியே வெளில நடந்து போகிறாருங்க. அதுக்கப்புறம் அவள் வெளில நடந்து போயிட்டு இருக்கமா இந்த கிங்டமில் இருக்கிற முக்கியமானவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த எல்டர்ஸ் எல்லாருமே நம்ம டீச்சரை பார்த்தா நீங்கள் எப்போ வந்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டீச்சரும், ஆ நான் இப்போ தான் வந்தேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து போகலான்னு நினச்சேங்கிற மாதிரி சொன்னாருங்க. அதை கேட்டால் நம்ம எழுதர் என்ன சொல்கிறேன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனால் மட்டும் எப்படி நீங்கள் என்ன டீச்சிங் பண்ணீங்க, இவன் ஏன் இவ்வளோ மோர் பவர்ஃபுல்லாக எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட நம்ம டீச்சரும் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவனுக்கு நான் கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுத்தேன், இன்னும் நல்லா கற்றுக்கிட்டான், அவன் தான் என்னோடய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்லிடுறீங்க, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளில போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாருங்க. அதை கேட்ட நம்ம எழுதுறேன் என்ன சொல்கிறேன்னா, எங்கே போகிறீங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட நம்ம எழுத என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களா, என்னால் நம்ப முடியல, நீங்கள் ஆல்ரெடி ஓவர் பவர்ஃபுல் தானே, உங்களால் இந்த உலகத்தில் யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீச்சர் மனசுக்குள்ளே, என்னோட ஒருத்தர் பவர்ஃபுல்லாக உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே பறந்து போக ஆரம்பிக்கிறாருங்க இந்த டீச்சர். இதோடய இந்த அனிமி முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எதுவுமே அவங்க அப்லோட் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரீஸை முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட்டில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எபிசோட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே அதோட சீரீஸை போகிற அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு அந்த எபிசோட்லாம் வந்து பேலன்ஸ் எபிசோட்லாம் அப்லோட் பண்ணுவேன்.